வணக்கம் மக்களுக்கும் வணக்கம். நான் உங்க கௌதம். அப்புறம் என் கூட வந்து சாதிக் அங்கிள் இருக்காரு. சோ இப்ப நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட வீடியோ வந்து பாத்துட்டு என்னோட ஃப்ரெண்டு வந்து ஒருத்தர் வந்து துபாய்க்கு வந்து விசிட் விசால வந்து கிளம்பி வந்திருக்கான். சோ அவன் வந்து எனக்கு வந்து என் கூட ஒன்னா ஆபீஸ்ல ஒர்க் பண்ண ஒரு கொலீகாங்க. சோ என்னோட வீடியோ வந்து ஃபுல்லா வந்து அவன் ஃபாலோ பண்ணி நம்மளையும் நம்பி வந்து ஒருத்தர் வந்து துபாய்க்கு வந்து விசிட் விசால வந்திருக்கான் வேலை தேடி. ஸோ அவனை தான் நாங்கள் பிக்கப் பண்ண வந்து ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ அவன் முன்னாடி சொன்ன மாதிரி யாருனா வந்தீங்கன்னா இந்த மாதிரி பிக்கப், அதுக்கப்புறம் ரூம் பார்க்குறது எல்லாமே வந்து நான் அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதையும் நம்பி வந்து எனக்கு ஒரு பையன் வந்து வந்திருக்கான். அவன் பேர் வந்து மகேஷ். ஸோ அவனை பிக்கப் பண்ண தான் வந்து நாங்கள் இப்போ போயிட்டு இருக்கோம். ஸோ ஏர்போர்ட்டில் போயிட்டு நாங்கள் அவனை பிக்கப் பண்ணிட்டு, ஸோ அவனோட ஜேர்னி எப்படி இருந்துச்சு, ஸோ என்ன மாதிரி டெஸ்ட், என்ன மாதிரி இதெல்லாம் இருக்காங்க கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனை வச்சே வந்து நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து நாங்கள் போயிட்டு இருக்கோம் மகேஷ் அவனை பிக்கப் பண்ணுறதுக்கு. ஸோ கைஸ், நான் வந்து வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் வந்து நடந்து வந்துட்டுருக்கேன். ஸோ அங்கிள் வந்து கார் வந்து இங்கே பார்க் பண்ண முடியாதனால அவர் வந்து அங்கே நின்றுட்டுருக்காரு. ஸோ மகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஆர் டெஸ்ட் வந்து கொடுத்துட்ருக்கானா, இப்போ தான் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணார். ஸோ நம்ம வந்து அவரை பிக்கப் பண்ண தான் வந்திருக்கோம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ ஏர்போர்ட்டு தான் நான் நிற்கிறேன். அவர் வந்தார்னா அவர் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு ரூம்லாம் நான் பார்த்து வச்சிட்டேன் பக்காவாக. ஸோ அவரை போய் இந்த ரூமில் விட்டுட்டு அதுக்கப்புறம் அவருக்கு அந்த அப்டேட்ஸ்லாம் கொடுக்கலாம். ஸோ அதை நான் வந்து காரில் வந்து உங்களுக்கு வந்து கிளியராக சொல்கிறேன். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் கைஸ். நம்ம வந்து மகேஷை வந்து பிக்கப் பண்ணியாச்சு. ஸோ மகேஷ் வந்து இங்கே இருக்காரு. ஸோ இவர் தான் வந்து மகேஷ் ஆயுசல்லிங்க. ஸோ அவர் வந்து வெற்றிகரமாக வந்து சென்னையிலேருந்து துபாய்க்கு வந்து விசிட் விசா எடுத்து இவ்வளோ ஒரு கொரோனா டைம்லேயும் வந்து அவர் வந்துட்டாரு. ஸோ அவர் வந்து எனக்கு ஒரு அப்டேட் கொடுத்தாரு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துபாயில் வந்து பிசிஆர் டெஸ்ட் வந்து அவர் எடுத்திருக்காரு. ஸோ அதுக்கு வந்து பைசா எதுவுமே கிடையவே கிடையாது. ஸோ முழுக்க முழுக்க வந்து அவங்க ஃப்ரீயாகவே எடுத்துகிட்டு வந்து அவர் அனுப்பிச்சி விட்ருக்காங்க. ஸோ அங்கே வந்து என்ன மாதிரி இதெல்லாம் இருந்துச்சு மச்சா, அதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சா அங்கே நீங்கள் கிளம்பி இங்கே வரும்போது? அங்கே அதுதான், நீங்கள் வந்து பிசிஆர் டெஸ்ட்டு வந்து ப்ராப்பராக ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கணும், லெட்டர் பேடில் எடுத்துக்கணும், அது மெயின். அது இல்லைன்னா அவங்களுக்கு வந்து அலோவே பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து இப்போ நீங்கள் அது எப்போ நடக்கும்னா, நீங்கள் கவர்மெண்ட்டில் எடுக்கும் போது நடக்கும். ஏன்னா கவர்மெண்ட்டில் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இதுவே நீங்கள் ப்ரைவேட்டில் எடுத்தீங்கன்னா 3,000 to 4,500 சார்ஜ் பண்ணுவாங்க. அது ஏன்னா அந்த லெட்டர் பேடில் ப்ளஸ் 4 hours வந்துடுவாங்க. 4 hours கிடைக்கும். இதுனா 1 day ஆகுது. ஐ மீன் எடுத்துகிட்டு அடுத்த நாள் தான் நம்ம போய் வாங்குற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே ஓகே. அண்ட் மோர் ஓவர் அது வந்து ஹேண்ட் ரிட்டனாக இருக்கும். லெட்டர் பேடில் நான் நம்ம லெட்டர் பேடில் கேட்டு கேட்கணும். நம்ம கேட்கணும் இல்லை, நம்ம வந்து அவங்க உங்களுக்கு நீங்கள் கவர்மெண்ட்டில் போய் எடுத்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க ஃப்ரீ, 24 hours கழிச்சு தான் உங்களுக்கு ரிசல்ட் வரும். ஸோ உங்களுக்கு ரிசல்ட் வரது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் மெசேஜாக வருமா, அந்த டெக்ஸ்ட் மெசேஜில் வந்து லிங்க் இருக்கும், அதில் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு லெட்டர் பேடோட எல்லாமே இருக்கும். ஸோ அது மூலிமா நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த லெட்டர் பேட் எடுத்துகிட்டு அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு எழுதி சீல் பண்ணி சைன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, அதை நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. அது வந்தனால தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக வர முடியும். ஏன்னா வந்து மகேஷ் வந்து வரும்போது வந்து ஒரு சில ப்ராப்ளம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் அங்கே எல்லாருமே பேசி அதுக்கப்புறம் ஓகே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ மகேஷ் வந்து வந்திருக்காரு. ஸோ அவர் வந்து இப்போ நெக்ஸ்ட் நாள்லேருந்து ஜாப் வந்து எப்படி தேடுறாரு என்ன பண்ணுறாரு அப்படின்றது வந்து நான் அவர் வேலை கிடச்சதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் யூஏஇ பற்றியான அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் இந்த பாய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் இஸ் கௌதம், மகேஷ் அண்ட் சாதிக் சைனிங் ஆஃப்.